அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹனிஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட்ல வாங்கினா என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல ரெண்டே நிமிஷத்துல நாம வீட்லயும் ஹோம்மேட் எக் அண்ட் வெஜ் மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம மொத்தமே ஒரு அஞ்சு ரவுண்டு 20 செகண்டாக ஓட்ட போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக் மயோனைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துடுறேங்க. மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு முட்டையை உடச்சி போட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் நான் வந்து கடுகு பவுடர் பண்ணி வச்சு போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சக்கரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நாலு பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது சரியாக அரைப்படாது. அதனால் இந்த பூண்டை நல்லா ஃபஸ்ட் நம்ம தட்டிடலாங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் லெமன் ஜூஸ் கூட ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வினிகர் நாம் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த எக்கோட ஸ்மெல் இல்லாமல் அதை டாமினேட் பண்ணிடும். உங்களுக்கு எக்கு ஸ்மெல் ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து லெமன் ஜூஸை கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு 20 செகண்ட் ரன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு ஒரு 150 ml வந்து ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மொத்தமாக சேர்க்காம நாலாக பிரித்து நாலு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 20 செகண்ட் ரன் பண்ணிடுங்க. இது வந்து செகண்ட் டைம் நான் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூணாவது தடவை 20 செகண்ட் நம்ம ரன் பண்ணிடலாம். இந்த டைம்ல லைட்டா ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இப்ப லாஸ்டா நம்ம வந்து எல்லா ஆயிலையும் ஊத்திட்டு லாஸ்ட் வந்து ஒரு 5 தடவை 20 செகண்ட் நம்ம வந்து ரன் பண்ணிடலாங்க. இப்ப நம்மளுக்கு சூப்பரான ஹோம்மேட் எக் மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் இது சூப்பராக அப்படியே இருக்குங்க. இந்த எக் மயோனைஸ் கிரீன் சிக்கன், தந்தூரி சிக்கன், நான்வெஜ் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்குங்க. இதோட ஸ்மெல்லு எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக ரெஸ்டாரண்ட்டோட பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மயோனைஸ் நம்ம செய்கிறதுக்கு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா தான் ஆச்சு. பட் நீங்கள் இந்த மயோனைஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கனாக்கா 100 ரூபீஸ் தாராளமாக வருங்க. ஸோ நாம் வந்து இதை வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இப்போ நாம் வந்து வெஜ் மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் சில் பண்ணின பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு பொடி பண்ணி போட்டுக்கிறேங்க. சக்கரை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு இதை நல்லா தட்டி அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வினிகர் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம் வினிகர் இல்லாட்டி. இப்போ இதை ஒரு 20 செகண்ட் நாம் ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதுக்கும் 150 ml வந்து ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு 50 ml ஊற்றி 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா ஒரு 20 செகண்ட் ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி 20 செகண்ட் ரன் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ 4வது தடவை நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி 20 செகண்ட் ரன் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நாம் வந்து எல்லா ஆயிலையும் நாம் ஊற்றி 20 செகண்ட் வந்து ரன் பண்ணிடலாங்க. ஃபைனலி நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெஜ் மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு கண்டெய்னரில் போட்டுடலாம். இதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து பிரெட், குஃபூஸ், நான், வெஜ் கட்லட் இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெலாம் சூப்பர் காம்போவாக இருக்குங்க.
நாங்கள் சொன்ன இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாக்க இந்த மயோனைஸ் அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக கிடச்சிருங்க. நீங்கள் இந்த எக் மயோனைஸ், வெஜ் மயோனைஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோடு நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.